சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள போடிநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குப்பதாசன் வளவு பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தி. இவரது இளைய மகள் புனிதா மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைக்காத விருத்தியில் அக்டோபர் 8 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து இன்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் நேரில் சென்று புனிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நிதியை தற்கொலை செய்து கொண்ட புனிதாவின் குடும்பத்தினருக்கு வழங்கினார். மேலும் அவர் பேட்டி அளிக்கையில், மாணவி புனிதாவின் தற்கொலை அதிர்ச்சி அளிக்கிறது, அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 தங்களின் போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஸ்டாலின் அறிவிப்பு விடுத்திருந்தார். ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் எங்களிடம் உள்ளது என்று உதயநிதி கூறினார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 1 கோடி பேரிடம் கையொப்பம் பெற்றதாக அறிவித்தார்கள். திமுக இளைஞரணி மாநில மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு வாங்கிய கையெழுத்து படிவத்தை மாநாட்டு திடலில் சிதறி கிடந்தது. அதன் பிறகு அந்த கோரிக்கை என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்து 40 மாதம் ஆகியும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் நடவடிக்கை என்ன ஆட்சி? திமுக அரசின் போலி நாடகம், போலி அறிவிப்பு இவையெல்லாம் கண்டிக்கத்தக்கது. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் தான். 2010 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது இடம்பெற்று இருந்தது. 2010 டிசம்பர் மாதம்தான் இது அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று இரட்டை வேடம் போடுகின்றனர். நீட் தேர்வை கொண்டு வந்ததும் திமுக தான். அது ரத்து செய்யும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான். இதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். திமுகவின் வெற்று அறிவிப்பின் மூலமாகத்தான் விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். 41 மாத காலம் ஆகியும் நீட் தேர்வு ரத்து செய்ய என்ன முயற்சி எடுத்தார்கள்? அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம். அதையேதான் திமுகவும் செய்துள்ளது. திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது நீட் கொண்டு வந்த நேரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினால் இது ரத்து செய்ய முடியும். அதற்கு என்ன செய்தார்கள்? 40 தொகுதியும் வெற்றி பெற்றுள்ள திமுக கூட்டணி நாடாளுமன்றத்தில் இதற்கு என்ன செய்தார்கள்? தகுந்த அழுத்தம் கொடுத்து இருந்தால் இதற்கான தீர்வு ஏற்பட்டிருக்கும். காவிரி பிரச்சனையின் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது அவர்களின் நியாயமான கனவு. போதுமான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனவேதனை அடையக்கூடாது. இது போன்று துயரமான செயலில் ஈடுபட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீட் தேர்வு ரத்து செய்ய அதிமுக ஆட்சியின் போது நான் பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தேன். திமுக முதலமைச்சர் எத்தனை முறை பிரதமரை சந்தித்தார், எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு அழைத்தார், அப்போதெல்லாம் ஏன் அவர் அழுத்தம் கொடுக்கவில்லை? கிராமங்களில் இருந்து சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். ஏழைகளை மாணவர்கள்தான் அரசு பள்ளியில் படிக்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்காகத்தான் 7.5% உள்ள இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்தோம். இதன் மூலம் 3000 மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம் படிக்கின்றனர். மாணவர்கள் மதிப்பெண் குறையும் போது மனம் தளராமல் அவர்களின் குடும்பத்தை எண்ணி தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தற்கொலை செய்து கொண்ட நீட் மாணவி புனிதாவின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு முகம் கிராமத்தை சேர்ந்த குப்பதாசன் வளவி வசித்து வந்த மாணவி புனிதா என்ற மாணவி நீட் தேர்வில் போதிய மதிப்பெண்கள் பெற முடியாத காரணத்தினால் தன் உயிரை மாய்த்துள்ளார். இது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. மகளை இழந்த வாடும் அவருடைய தாய்க்கும்
உடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2021 சட்டமன்ற பொறுப்பேற்கும் போது அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார்கள். தேர்தல் நேரத்திலே பரப்புரையாற்றினார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 41 மாத காலமாகியும் இந்த நீட் தேர்வுக்கு எவ்வித முடிவு எட்டப்படவில்லை. ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திரு உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருப்பதாக சொன்னார். 41 மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூட இந்த ரகசியத்தை வெளியிடப்படவில்லை. அதோடு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தமிழகத்தில் 1 கோடி பேரிடம் கையொப்பம் பெறப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த 1 கோடி பேரிடம் கையொப்பம் பெற்றதாக அறிவித்தார்கள். திமுகவினுடைய இளைஞர் மாநில மாநாடு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்திலே நடைபெற்றது. இளைஞர் மாநில மாநாடு, அந்த மாநாட்டிலே முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அந்த மாநாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற படிவத்தை அந்த கூட்டத்திலே வைத்திருந்தார்கள். அந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக மக்களிடம் பெறப்பட்ட கையொப்ப படிவம் அங்கு கூடியிருந்த காலுக்கடியிலே சென்ற காட்சிகளும் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதோடு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 41 மாத காலமாகியும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதிலே என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், இதனால் என்ன நன்மை இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்பட்டுகின்ற எந்த உரம் தெரியவில்லை. இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திமுகவும் திமுக அரசும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நம்பி ஏமாந்த மாணவர்கள் மாணவிகள் புனிதா போன்ற மாணவிகள்லாம் இந்த நீட் தேர்வின் விளைவாக தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. இந்த அரசினுடைய போலி நாடகம், திமுக கட்சியினுடைய போலி அறிவிப்பின் மூலமாக விலைமதிக்க முடியாத மாணவனுடைய இழப்பை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மிகுந்த வேதனை இருக்கின்றோம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரசும் திமுகவும் தான். 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அதில் திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியிலே இடம்பெற்றிருந்தார்கள். 2010 டிசம்பர் 21 தான் இதுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க. காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் இந்த நீட் தேர்வு என்ற தேர்வையே கொண்டு வந்தது. அப்பொழுது இருந்த காங்கிரசும் திமுகவும் மத்திய ஆட்சியில் இருந்த பொழுதுதான் கொண்டு வந்தார்கள். ஆனால் இரட்டை வேடம் போடுகிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று இரட்டை வேடம் போடுகிறார்கள். கொண்டு வந்ததும் திமுக தான். இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று நாடகத்தை அரங்கேறியதும் திமுக தான். இதனால் பாதிக்கப்படுவது மாணவ செல்வங்கள். ஆகவே இப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற ஆட்சி செய்கின்ற அரசு திமுக அரசும் திமுக கட்சியும் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். உங்க தொகுதியிலேயே வெள்ளாண்டி வளர்ச்சிக்கு உட்பட்ட பகுதியில் தையல் தொழிலாளியோட மகனா, இப்ப அடுத்தடுத்து புனிதாங்கிற பொண்ணும் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு விவகாரத்துல உயிரிழந்திருக்காங்க. இது குறித்து வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக சார்பாக ஏதாவது ஆளுங்கட்சிக்கு வளர்த்து
இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக, இந்த திமுகவினுடைய வெற்றி அறிவிப்பின் மூலமாகத்தானே விலமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இதில் பொய்யான செய்தி இளைஞர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கொண்டு வந்து இவர்களுடைய மத்தியில் ஆட்சி இருந்த காலத்திலே தான் இதை கொண்டு வந்தார்கள். 41 மாத காலமாகியும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தார்கள், அதனால் என்ன மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றது? எதுவுமே கிடையாது. அத்தனையும் பொய் செய்தியை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை தான் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசும் இந்த திமுக கட்சியும். அது நாங்களே போட்டோமே, அது என்ன திருப்பி போட்டு மக்களை ஏமாற்றுவது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இதற்கு தீர்மானம் போட்டோம். இதை கொண்டு வந்தது யார்? இதை முதல்ல நீங்க ஊடக நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்க, இதை யார் கொண்டு வந்தது? மத்திய அரசும் அதான், யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்லை, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்கள், இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்பொழுது அந்த ஆட்சியை பங்குபட்டவர்கள் யார்? திமுக கட்சி. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் தான் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அப்பொழுதுதான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது அவர்கள். இதை ரத்து செய்வோம் என்று நாடகம் அரங்கேற்றுவதும் திமுக தான். இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? இந்த நீட் தேர்வு யார் ரத்து செய்ய முடியும்? இது நாடாளுமன்றத்தில் தான் இதுக்கு கொண்டு வந்து தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியும். சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றினா தான் இதை ரத்து செய்ய முடியும். அதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்க? அதற்காக என்ன அழுத்தம் மத்திய அரசு கொடுத்தாங்க? நாடாளுமன்றத்தில் வெறும் பேசணும்னு சொல்றாங்க, அதுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் இதை வந்து ரத்து செய்ய முடியும். இது இந்தியா முழுசு இருக்குது, தமிழ்நாடு மட்டுமல்ல. மருத்துவ கல்லூரியில மாணவர்கள், இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு பெரிய ஒரு திட்டம் சட்டம் வகுத்து கொடுத்துருக்கு. மாநில அரசு இல்ல, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். மத்திய அரசு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுக தானே, அதை புரிஞ்சுக்கிங்க. முதல் கொண்டு வந்தது அவர்கள் தான். இப்ப ரத்து செய்ய வேண்டும் என்று குரல் கொடுப்பதும் திமுக தான். இப்படி நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிஞ்சு கொள்ள வேணும். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கமும் அதற்கு தேவையான அழுத்தத்தை இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 40 நாங்கள் தான் வெற்றி பெற்றுக்கிறேன். 40 நான் வெற்றி பெற்று என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஏற்கனவே 19 நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்க. அண்ணா திமுக ஒரு இடம் தான் வெற்றி பெற்றது, மீதியெல்லாம் திமுகவும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தத்தை கொடுக்கப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கத்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யலையே. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்க ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக, இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபோது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செய்த காரணத்தினால் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் 22 முடக்கணும், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அப்படி ஏதாவது செஞ்சா தானே இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். எதுவுமே செய்யலையே. இல்ல, மத்திய அரசு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி அவங்க அந்த நீட்டை ரத்து பண்ணலாம். தமிழ்நாடு அதை செய்ய அவர்கள் தவறுறாங்க. அதை மத்தவங்க மேல பழி போட்டு இவர் தப்பிக்க கூடாது. இன்றைக்கு தமிழகத்துல நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் அந்த பணியை செய்ய வேணும். மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? மாணவர்கள் வந்து இன்றைக்கு இந்த நீட் தேர்வின் மூலமாக அதற்கு தேவையான மதிப்பெண்களை பெற்று மருத்துவர் ஆக வேண்டும் என்று அவருடைய கனவு இருப்பது நியாயமான கனவு. ஒவ்வொருவரும் உயர்ந்த கல்வி கற்க வேண்டும் என்று மாணவர் மாணவிகளிடத்திலே உள்ளத்திலே இருப்பது நல்ல ஒரு செயல்தான். இருந்தாலும் நீட் தேர்விலே போதிய மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மனவேதனை அடைந்து இப்படிப்பட்ட துயரமான செயலில் ஈடுபடக்கூடாது. நிறைய கோர்ஸ் இருக்கிறது, அதிலே கவனம் செலுத்தி முன்னுக்கு வரலாம். இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமான கல்லூரி இருக்கின்றன, எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்கின்றது, அதிலே கவனம் செலுத்தலாம். அல்கூர்ந்து மாணவ மாணவிகள் இப்படிப்பட்ட துயரமான செயலில் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏங்க, நாங்க போய் ஆளுங்கட்சி தான் போய் செய்ய முடியும். எதிர்கட்சி என்ற முறையில பல முறை நாங்க வேண்டுகோள் விடுத்தோம். நேரடியா பாரத பிரதமரை நான் முதலமைச்சர் இருக்கும்போது சந்தித்து கோரிக்கை வச்சேன், நிறைவேற்ற முடியல.
அவர்கள் இது தமிழ்நாட்டை சார்ந்த மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இதை ரத்து செய்யக்கூடிய வாய்ப்பு திமுக அரசாங்கத்திடம் இன்றைக்கு திமுக எம்பிகள் அழுத்தம் கொடுத்தால் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை முறை போய் பாரத பிரதமர் சந்திச்சார், எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு அழைச்சாரு, அப்பெல்லாம் ஏன் அதுக்கு அழுத்தம் கொடுக்கல? அரசு ஒதுக்கீட்டுல வழங்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீடு இன்னும் அதிகரிச்சா இது மாதிரி உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் நினைக்கிறீங்க? அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வேறு, இப்ப இந்த மாணவி தனியார் பள்ளியில படிச்சு, அரசு பள்ளியில் அரசு பள்ளியில் படிச்சு மாணவியா இருந்தாலும் கூட இந்த கிராமத்தில் இருந்து சென்று படிக்கிற மாணவி, இதற்கு தக்கவாறு இந்த அரசு அவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கு சிறப்பு கல்வி சிறப்பு திட்டத்தை கொண்டாந்து கொடுக்கணும். இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக இந்த மாணவிகள் சேர்ந்து படித்து அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை உருவாக்க வேண்டிய இந்த அரசனுடைய கடமை. ஏன்னா ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கிறார். அப்படி அந்த அரசு பள்ளியை படிக்கிற மாணவனுடைய கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் அரசினுடைய உள் ஒதுக்கீடு 7.5% கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அந்த மாணவிகள் சுமார் 3160 பேர் இன்றைக்கு அதில் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைமை இருந்து கொண்டே கேட்டது. அதே மாணவிகள் அதில் ஏதாவது போதிய மதிப்பெண் பெறாவிட்டாலும் மீண்டும் எழுதலாம், இல்லாவிட்டால் இன்றைக்கு வேற கோர்ஸில் சேர்ந்து படிக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால மாணவிகள் மாணவர்களும் இந்த நீட் தேர்விலே நாம் போதிய மதிப்பெண் பெற முடியாத இருக்கிற காரணத்தால் மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மனம் தளராமல் மன அழுத்தத்திற்கும் ஆளாகாமல் அவருடைய குடும்பத்தையும் பெற்றோரையும் நினைத்து அவருடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.